உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி அருகே உள்ள பாண்டியர் நாடு என்ற பாம்பூர் கிராமத்தில் தமிழர்களின் அடையாளமான, தமிழர்களின் முக்கியமான பண்டிகையான இந்த தை திருநாள், பொங்கல் திருநாள்களில் போகி பண்டிகை, அதாவது இந்திரனுக்கு இந்திர விழா கொண்டாடும் விதமாகவும், அந்த போகியை அன்றைய தினமும், பொங்கல் தினங்களும், அதாவது தைப்பொங்கல் அந்த முதல் நாட்களிலும் பொங்கல் வைத்தும் மாட்டுப்பொங்கல் வைத்தும் வெகு சிறப்பாக ஒவ்வொரு கிராமப்பகுதியிலும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது. இதில் ஒவ்வொரு இல்லங்களிலும் பொங்கல் வைத்து இந்த பொங்கல் திருநாளில் வெகு சிறப்பாக இல்லங்கள் தோறும் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நம்மளுடன் வாழக்கூடிய அந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் குடும்பத்தில் ஒரு உறவிகளாக கருதி கொண்டு அது அவர்களுக்கு மாட்டுப்பொங்கல் வைத்தும் வெகு சிறப்பாக இந்த பொங்கல் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றது. அதை போல அந்த மூன்றாம் நாள் காணும் பொங்கலும் வந்து உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பொங்கல் திருநாள்களில், தமிழர் திருநாள் இந்த பொங்கல் திருநாளில், இந்த திருவிழாவில் வெகு சிறப்பாக எல்லாருமே ஒன்று கூடி இந்த தை திருநாள் தமிழர்களுடைய பொங்கல் திருநாளாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த போகி பண்டிகை திருநாள்களில் விவசாயத்திற்கு முக்கியத்துவமாக கருதப்படும் இந்த மருத நிலத்து கடவுளான இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், இந்த மழைப்பொழிவு முக்கியமாக இந்த மருத நிலத்து மல்லர்குடி மக்களுக்கு நல்ல விளைச்சல் பொழியவும் நல்ல மகசூல் கிடைக்கவும் இந்திர பகவானை வேண்டி வருடந்தோறும் அந்த போகி பண்டிகை தினத்தன்று இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்திர விழாவும் குறைந்தது ஒரு 20 நாட்கள் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பகுதிகளாக இந்த விழாக்கள் வந்து தமிழர்களுடைய வாழ்வியலில் நடந்து அரங்கேறி கொண்ட விழாக்கள். அது இன்றளவும் அது கடைபிடிக்கப்பட்டு இந்திரன் இந்த மருத நிலத்து மல்லர்குடி மக்களுடைய குலக்கடவுளான இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவும் வந்து வெகு சிறப்பாக ஒவ்வொரு பகுதிகளாக வந்து இந்திர விழாவும் வந்து நடைபெறுவதற்கான ஒரு ஒரு பகுதிகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் இது பாண்டியர் நாடான பரம்குடி பக்கத்தில் உள்ள பாண்டியர் நாடான பாம்பூர் கிராமத்தில் விளையாட்டு போட்டிகள் வைத்து சிறுவர்களும் பெரியவர்களும் ஆடல் கலை நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக அந்த பாம்பூர் கிராமத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இந்த தை திருநாள் பொங்கல் திருநாளில். அதை போல அனைத்து உறவு மக்களுக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை ஐராவத மீடியா சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம் அனைவருக்கும். சச்சின் சொல்லி நம்ம